எல்லாம் திரண்டு வர நேரத்தில் இப்போ நான் அக்னி அவர்கள்கிட்ட கேட்ட அதை எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க அதிமுக வாக்குகளை கவர தயாராக இருக்கிற அந்த நேரத்தில் போட்டு உடைச்சிட்டாரோ அண்ணாமலை அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர்லேயே வெளியூர்லேயோ நாடாளுமன்ற தேர்தல் போது பிரச்சாரம் செய்த போது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோருடைய பெயரை குறிப்பிட்ட போது பொங்கி எழுந்தார்கள் இவர் வந்து அதிமுக தலைவர்களை பற்றி இவர் எப்படி பாஜக எப்படி பயன்படுத்தலாம் என்கிற கோபத்தோடு பயன்படுத்தினாங்க அப்போது சொன்னாங்க ஆனால் பாமக ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவினரே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மட்டும் உங்களுக்கு இனிக்குதா என்னன்னு புரியல ஒன்று ஸ்ட்ராட்டஜினால் யாரும் எந்த காலத்திலையும் எந்த பெயரும் பயன்படுத்திக்கலாம் சட்டப்படி ஒன்றும் தவறு கிடையாது ஒன்று ரெண்டாவது இப்போது அண்ணா திமுக குழப்ப நிலையில் இருப்பதாக நான் புரிந்து கொள்ளுகிறது என்னன்னா ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு வலுவான எதிர் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக செயல்படுகிறது என்றால் இருக்குது ஆனால் ஸ்கோர் பண்ணுறது யார்னா அண்ணா பாஜக தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒன்று இந்த அண்ணாமலை பேசிய இந்த அதிமுக தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய பல்வேறு நிகழ்வுகளில் சென்டர்ஸில் கவனிக்க வேண்டியது அதிமுக நல்ல கட்சி தான் இருந்தாலும் தலைவர்கள் சரியில்லை நோட் பண்ண வேண்டியது எல்லா நாட்டையும் வர வர நீங்க எதுக்கெல்லாம் பொருந்தோன்றது அப்புறம் பேசலாம் என்ன காரணம்னா இந்த மா மக்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகக்கு எண்பத்தொம்போது கோடி எண்பத்தொம்போது லட்சம் சாரி கிட்டத்தட்ட ஒரு கோடினே வச்சுக்கோங்களேன் ஆனால் கட்சிகளோட தொண்டர்கள் எண்ணிக்கை ரெண்டு கோடி மீறி ஒரு கோடி பேர் எங்கே யாருக்கு கோட்டு போட்டாங்க ஆக அண்ணா திமுக விசுவாசிகள் அந்த கட்சியின் மீது பற்றுள்ளவர்கள் அந்த கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது விசுவாசம் உள்ளவர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பதை பார்க்கணும் அப்போ அந்த விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பாஜக வந்திருக்கும் என்பதெல்லாம் மாற்றுகிறதுக்கு என்ன காரணம்னா அதிமுக ஏன் ஆதரிச்சாங்க மக்கள் ஆதரிச்சாங்க திமுக எதிரி திமுகவுக்கு எதிரான மனநிலை இருப்பவர்கள்லாம் அதிமுகவுக்கு ஆதரித்தாங்க அதே சமயத்தில் தொண்ணூற்றி ஆறில் அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்கள் திமுகவை ஆதரித்தார்கள் அந்த மறுத்துன்னு சொல்லலை என்ன நான் இந்த கான்டெக்ட்டில் திமுகவுக்கு எதிரான எல்லாம் அண்ணா திமுகவுக்கு பக்கம் போகணும் ஆனால் போகலை மக்களவை வைத்திருந்தில்ல அது எங்கே போகிறது ஒன்று ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக வாக்குகளை கேட்கிறது என்பது பாஜகவுக்கு என்னென்ன நேரல் ஏன்னா அவங்க களத்துல இல்ல பாஜக அல்ல பாஜக என்ன நெருடல் அப்படின்றீங்க இப்ப பாமக இங்க அதிக வாக்கு வாங்குனா அண்ணாமலைக்கு தான் பலம் ஏன்னா பாமக தேசிய ஜனநாயகம் என் கூட்டணி இருக்காங்க கூட்டணியோட வேட்பாளர் தான் களம் கட்டுறாங்க ஆனா அப்படி இருந்தும் அண்ணாமலை இப்படி பேசுறாரு அதிமுகவினரா பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிய இப்படி விமர்சிக்கிறாருன்னா ஒன்னு அன்புமணியினுடைய ஸ்ட்ராட்டஜி உத்தி இவருக்கு தெரியல அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறாருன்னா அண்ணாமலையினுடைய மனசில் என்ன இருக்குது ரெண்டு ஆன்சர் சொல்கிறேன் இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக நல்ல கட்சி தலைவர் சரியில்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் அதிமுக நாளைக்கு பாமக வெற்றி பெற்றதால் வெற்றி பெற்றுவிட்டால் அல்லது அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் அதிமுக ஸ்கோர் பண்ண எங்களோட தொண்டர்கள் ஓட்டு போட்டதுனால தான் மாம்பழம் இலையோடு சேர்ந்து மாம்பழம் கனிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க

சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் படிச்சிருந்தா கூட ஏ ஏறாது என்ன மாதிரி இல்லைன்னா நான் நாற்பது நாள் படிச்சுட்ற மூளையில் ஏறாது சில பேர் ஒரே வாரம் பொறுத்த புத்தகத்தை புரட்டுறான்னு கற்றுப்பாங்க அந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஐந்து ஆண்டுகளில் இல்லை விவேகானந்தர்ல அவர் அண்ணாமலை நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் மூன்று நான்கு இல்லை மூன்று ஆண்டுகளில் அண்ணாமலையினோட அரசியல் நல்லா கவனிங்க நல்லா கூர்ந்து கவனிங்க நான் அரசியல் சார்பே இல்லை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவனாக இருந்தாலும் அண்ணாமலை பாராட்டுவர் ஏன் அரசியல் விஷயத்தில் இதை நான் சொல்ல நான் ஏன் சொல்கிறேன்னா துரைமுருகன் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துடுச்சு அப்படின்னா அர்த்தம் எப்போ வந்தது அதிமுக பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தான் பர்ஃபார்ம் அரசியலை நான் சொல்கிறது மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க என் அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதான அதிருப்தியை முழுக்க முழுக்க தங்கள் வசம் ஈற்று கொள் ஈர்த்து கொள்ளுகிற தன்மையை பாஜக தமிழகத்தில் வளர்த்து இருக்கிறது காரணம் என்பதில் மாற்றுக்கிறது ஒன்றும் வளரல அது மாயத்தை அப்படின்னு சொல்லணும் அப்படித்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லா தொகுதிகளும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது இல்லை இந்த முறை பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு பாஜகவும் இழந்திருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆனா பல இடங்கள்ல தமிழ் சரி தென்சென்னையில எனக்கு நல்ல நண்பர் தான் அப்புறம் மூன்றாவது இடத்துல தான் வந்தார் அதிமுக சேர்ந்தவங்க ரெண்டாவது இடத்துல பாஜக வந்து இருக்குல்ல பல இடங்கள்ல ரெண்டாவது இடங்கள் பெற்ற வாக்குகள் எந்த அளவுக்கு இது பார்க்கணும் பாக்கணும் லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ரைன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்